Hello everyone, welcome back to us to our channel. In this video, we will talk about a small sewing machine. So, let's talk about how to do it. First, we will talk about the first sewing machine. ஒரு பழைய சீடி வீட்ல வேஸ்டாக்குற சீடி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது உங்களுக்கு தேவைப்படுற பொருள் வந்து உட் பீஸ் ஆர் வீல். இது ரெண்டுத்துல எதனா ஒன்று எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் அடாப்டர் தேவைப்படுது 5 வோல்ட்டு. அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஒரு 9 வோல்ட் மோட்டார் தேவைப்படுது. நீங்கள் 775 மோட்டர் கூட வச்சுக்கலாம். அப்புறமேட்டுக்கு வந்து சாம்பிராணி கீழே இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்று எடுத்துக்கோங்க. ஓவராலாக உங்ககிட்ட இந்த பொருள் இருந்தாலே போதும், நம்ம மினி பானை செய்கிற மிஷின் செஞ்சிடலாம். ஓகே, தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படிலாம் ஓட்டணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சீடியில் அந்த நம்ம சாம்பிராணி கீழே வைக்கிற மெட்டல் பீஸ் எடுத்தோம் இல்லையா, அதில் க்ளூ கனில் அப்ளை பண்ணி அதை ஒட்டிடுங்க. அதை நல்லா ஒட்டிட்ட பிறகு நம்ம மோட்டரை வந்து அது கீழே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க க்ளூ கன் ஊற்றி. ஒட்டும் போது சேஃபாக ஒட்டுங்க நண்பா. இது எல்லாமே நிற்கிறதுக்கு ஒரு பேஸ் மாதிரி தான் அந்த வீல் செயல்பட போகுது. இந்த மோட்டரை எடுத்துன்னு போய் அந்த வீலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உட் பீஸ் இருந்தால் உட் பீஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண பிறகு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்றத காட்டுறேன். பார்த்திங்கன்னா அந்த வீல் பேஸ் மாதிரி செயல்படுது. மேலே வந்து பானை செய்கிறதுக்கு அந்த வீல் மாதிரி, பானை செய்கிறவங்களாம் ஒரு வீல் வச்சுருப்பாங்களே அந்த வீல் மாதிரி இது செயல்படுது. இது எல்லாத்துக்கும் பவர் சப்ளைக்கு அந்த சார்ஜர் செயல்படுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பொருள் இருந்தாலே போதும், நம்ம செஞ்சிடலாம். ஓகே, இதை நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, எல்லாம் செஞ்சாச்சு. நீங்கள் ஒன்ஸ் அது நல்லா ஒட்டிக்கி நீங்கள் இருக்கீங்களா பார்த்துக்கோங்க. பவர் சப்ளை கொடுத்து வச்சு. பவர் சப்ளை கொடுத்தோடனே செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த ஸ்பீட் தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா நம்ம பேட்ரி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக சுத்தம், பானை செய்யும் போது உங்களுக்கு ஸ்டெக் ஆகும். இதே நீங்கள் கரண்ட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக மெயினில் வச்சிடாதீங்க. இந்தமாதிரி 5 வோல்ட் சார்ஜிங் அடாப்டர் அந்தமாரி ஏதாவது ஒன்றில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெடிக்காமலாம் கரெக்டாக நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, டைரெக்டாக கரண்ட்டில் வச்சிடாதீங்க. 5 வோல்ட் சார்ஜர் வச்சுக்கோங்க. இந்த மோட்டரோட கெப்பாசிட்டி வந்து 9 வோல்ட் வரைக்கும் தாங்கும். நான் 5 வோல்ட் வச்சுருக்கனால இது நல்லாவே தாங்குது. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் இது சுற்றிட்டுருக்கு. இந்தமாரி நம்மளுக்கு ஸ்பீட் வரணுன்னா கரண்ட் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதேமாரி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து விளக்கு செஞ்சு முடிச்சாச்சு. நான் செஞ்சதை ஏன் காட்டலை அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ட்ரைபேடு வந்து ஓன் மேக் ட்ரைபேட் தான், நம்ம சேனல்லே செஞ்ச ட்ரைபேட். அந்த ட்ரைபேடு வந்து ஒரு பழுப்பு தானே, அதனால் அதை நான் ஒரு பெஞ்ச் மேலே வச்சு தான் செய்வேன். அந்த பெஞ்ச் மேலே டச் பண்ணிட்டு இருக்கவே அந்த மோட்டர் சுற்றும் போது அந்த பெஞ்ச் வைப்ரேட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் ஃபுல்லாக வைப்ரேட் ஆச்சு. வீடியோ ஃபுல்லாக செமையாக ஷேக் ஆனதுனால என்னால் காட்ட முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து களிமண்ணை அந்த மிஷினுக்கு மேலே வச்சுருங்க. வச்சோடனே ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணோடனே ஒரு ஸ்டிக்கை வச்சு நடுவில் ஒரு பெரிய ஹோலாக எடுத்துக்கோங்க. மேலே வந்து தூண்டிலுக்கெலாம் போடுற ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறு வச்சு மேலே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணோடனே முன்னாடி ஒரு வி மாரி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சோண்டு இதை ஷேப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது நீங்கள் ஓவராலாக இதை சுற்றி பாருங்கள் எப்படி செஞ்சுருக்குறேன்றத. இன்னும் இது காயில் செஞ்சு ஒரு 1/2 hour தான் ஆகுது. 1/2 hour தான் ஆனதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இப்போ காஞ்ச பிறகு காட்டுறேன்.